சரி குழந்தைகளா, நீங்க எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் விளையாடுங்க. அம்மா பாக்கியலட்சுமி, என்ன தெரியுதாம்மா உங்களுக்கு, நீங்க குத்தாலத்துல பிடி இருக்கும்போது பக்கத்து வீட்டுல இருந்தேன். பக்கியம் சாமி, ஓஹோ, வாங்க வாங்க, பார்த்து பல வருஷங்களாச்சு. லில்லி சுகுணா, குழந்தைகளை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் இப்பவே சீக்கிரம் வந்துடுறேன். வாங்க அப்படி உட்காந்து பேசுறேன். ஸ்கூல் குழந்தைங்க பிக்னிக் வந்திருக்குன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வந்த இடத்துல நீ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஏமா எந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற? பக்கத்துல ஆரமங்கலம் போர்ட் ஸ்கூல். உன் தம்பி துர்ராஜ் எங்கம்மா இருக்கா? பட்டணத்துல ஒரு ஆபீஸ்ல, நல்ல உத்தியோகம். ஏமா கலையில அடிச்ச உனக்கு? இல்லைங்க, இந்த குழந்தைகளோட இருக்கிறது எனக்கு பெரிய ஆனந்தமா இருக்கு. அதனால எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டேன். அப்ப தம்பிக்கு? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. ஏமா சொந்தத்துலதான் பொண்ணா? இல்லைங்க, ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க காலேஜ்ல படிக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பிரியப்பட்டுட்டாங்க சார், தானு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். அப்படியா? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல? லவ் மேரேஜ் ஆச்சே, சந்தோஷமா தான் இருப்பாங்க. சந்தி மோகன் ரெடியா? போயிட்டு வாங்க. அமுதா குழந்தைங்கள சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட அனுப்பிச்சு. மனசுல உள்ளதை மறைச்சு எப்படிங்க சிரிச்ச முகத்தோட இருக்கிறது? அப்படி உனக்கு என்ன இப்ப கவலை வந்துச்சு? குழந்தைங்களை இப்படி சைக்கிள்ல தான் ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? ஏன் சைக்கிள்ல போனா படிப்பு வராதா? அமுதா நடந்து போய் பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க தான் இன்னைக்கு நாட்டுல பெரிய பெரிய மேதைகளா இருக்காங்க. ஆமா ஆமா, எதுக்கு எடுத்தாலும் நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க. ஏங்க நமக்கு இருக்கிற பணத்துக்கு நம்ம குழந்தைங்க கார்ல போனா நமக்கு இவ்வளவு கௌரவமா இருக்குங்க? அமுதா இந்த கௌரவம் பெரிய மனுஷத்தன்மை அந்தஸ்து எல்லாம் இந்த கார்ல போறது வரதெல்லாம் இருக்கு நினைச்சிட்டு இருக்கிறியா? அப்படியே கார் வாங்கினாலும் நம்ம கிட்ட ஏது பணம்? ஏன் நம்ம கிட்ட பணமா இல்ல? ஓஹோ, உங்க அப்பா மேல எழுதிட்டு போயிருக்காரு அந்த பணத்தை பத்தி சொல்றீங்க? ஆமாங்க, அதத்தான் சொல்றேன். அந்த பணத்துல கார் வாங்குறதோ அளவுக்கு அதிகமா செலவு பண்றதோ முறையும் இல்ல சரியும் இல்ல. நம்ம குடும்பத்துக்கு தேவையானத என்னுடைய சம்பாத்தியத்திலிருந்து வாங்குறதா எனக்கும் கௌரவம், உனக்கும் பெருமை. அமுதா தேவைகளை விரும்புறது ஆசை, தேவைகளுக்கு அதிகமா விரும்புறது பேராசை. நம்ம குடும்பத்துக்கு இப்ப தேவையானது என்ன தெரியுமா? அன்பும் ஆசா பாசமும் என்னென்னைக்கு நிலைச்சிருக்கணுங்கிற ஒரே ஒரு ஆசைதான். போயிட்டு வாங்க. ஏங்க இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தோட வர்றீங்களா? ஏன் ஏன் வந்து நம்ம எங்கேயாவது ஜாலியா போயிட்டு வருவோமே. அந்த டீ கம்பெனி சேல்ஸ்மேன் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தேனே, அது என்னாச்சுன்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா? அம்மா பக்கத்து வீட்டுல கேட்டேன், பால் இல்லையே. சரி உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, நீ புறப்படு. யாருக்கு பால்? ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்சம் இருங்க, இதை வந்துட்டேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அப்பா இருக்கும்போது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ம், ஸ்கூலுக்கு போ. காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. இப்போ நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் ஏதாவது பண்ணி வைக்கிறேன். சரிம்மா. தங்கம் மளிகை சாமான் வாங்கணும்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன செய்ய போற? அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு எதுக்கு, வேலை தான் கிடைக்க போதே. தங்கம் நான் வெற்றியோடு திரும்பி வரணும்னு உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. அப்படியா? தெய்வமே அவருக்கு அந்த வேலை நிச்சயமா கிடைச்சிடணும். கண்ணம்மா இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் லீவ், ஏன்னா மாமாவுக்கு பிறந்த நாள். தங்கம் இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பாடு ஐட்டம்ஸ் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் காய்கறிகள், கூட்டு, பொரியல், அவியல், மாம்பழம் அவசியம் வேணும், கொஞ்சம் லட்டு, ஜாங்கிரி, ஒன்னும் ஹோட்டல் வாங்க கூடாது, உன் கையாலே செய்யணும். எங்க போற அழுவுற? என்ன என்ன எங்கப்பா பரவட்ட சொல்லு. ஒண்ணு இல்ல, வேலை தேடுற வேலைக்கு தான். அதுக்குத்தான் நான் ஒருத்தர் இருக்கேனப்பா, உடம்பு சரியில்ல நேரத்துல ஏப்பா அங்க அலையற? என்னது இவருக்கு உடம்பு சரியில்லையா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. தன் கஷ்டம் உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவன் மறைக்கிறான், உன் கஷ்டம் அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ மறைக்கிற. ஆசை அலைகள் மோதி அவதிப்படுகிற பல குடும்பங்களுக்கு மத்தியில பாச வலையினால பின்னப்பட்ட இப்படி ஒரு குடும்பத்தை பாக்குற போது மனசுக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? தோர எங்க மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்க நீ, எங்களை அடிக்கடி வந்து பாக்குற, ஆறுதல் சொல்ற, எங்களுக்காக எவ்வளவோ முயற்சிகள் எடுக்கிற, சொந்தக்காரன் கூட இந்த காலத்துல இப்படி செய்யறாங்க. நீங்க என் கூட பிறக்கல, ஆனா உங்களை அண்ணான்னு கூப்பிடுற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு.
நான் எவ்வளவோ பெருமைப்படுறேன். அப்ப புறப்படலாம்ப்பா. ஏய், எங்க போற? அதான் அந்த டீ கம்பெனி வேலைக்கு. அதுக்குத்தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேனாப்பா. இந்த ஒரு வேலைக்கு மட்டும் நான். இரு இரு. இந்தம்மா தங்கம். இவன் அனாசமா அங்கங்க அலைய விடாத. மீறி அலைஞ்சானா எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணா. அலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். தத்தரி தத் யாரட செத்தம் வகையில வெத்தலவா கொடுத்த மாதிரி யாரா சோம்பேறித்தனமா உட்காந்துருக்கீங்க? நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யணும். வேற வேலைக்கு பசும்பால் வாங்கி தரல? பாலாது தண்ணியில வெள்ள கலர்ல அடிச்சு தரா? ஏண்டா அப்ப நான் தினந்தோறும் உங்களுக்கு வாங்கி கொடுக்கறது பால் இல்லையா? இந்த பொம்பளையாடா அப்படி பண்றா? ஆமா, ஒரு தீராத பிரச்சனை. ஒவ்வொரு வீட்டுக்கும் அரைப்படி மேனிக்கு 20 வீட்டுக்கு ஊத்துற. ஆமா ஊத்துற. ஆமா, அது பாலாவா இருக்கும். இந்தா நீ குழாய் பக்கத்துல குடியிருந்து பிரயோஜனம் இல்ல. பேசாம குடிச்சியை கொண்டு போய் ஒரு ஏரி பக்கத்துல போட்டுக்க. பட்டணம் பூராத்தி நீ ஒருத்தியே சமாளிக்கலாம். அப்படித்தான் செய்யலாம் இருக்க. வந்துருச்சியா பட்னி பட்டாளம்? உனக்கு இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எனக்கு எதுலயுமே குறைச்சல் இல்ல. ஐயோ, இப்ப என்ன செய்யறது? பால் கறக்கலையே, மாடிக்கு காரங்கள காத்து இருப்பாங்களே. இங்க போனா மாடு வேற வந்து உதைக்குது, மனுஷன் வேற உதைக்கிறான். இந்தமா உனக்கு என்ன பால் தானே வேணும்? நான் கறந்து தரேன் பார். அண்ணே பசி பசி. ஐயோ உடனே உட்கார, நான் பேசாம. மா மா என்ன புரியாம சமையலுக்கு வேண்டிய எல்லா சாமானையும் நீயே வாங்கி பண்ணி கொடுத்து. சரி பாபா, நான் வாங்கி கொடுத்தேன்னு தெரியக்கூடாது. சரி. ஆமா, அவங்க எப்படி சைவமா அசைவமா? சைவம். அப்படின்னா சரிங்க, மரக்கறி மார்க்கெட்டியா அவங்க வீட்டு பக்கம் திருப்பிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு போய் மத்தியான சாப்பாட்டுக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு. மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு தான் நான் வரப்போறேன். என்னது, உங்க வாயில இருந்து போய் வருது? ஆமா, பொய்மையும் வாய்மை உடைத்து குறை தீர்த்த நன்மை பயக்கு மேல. அப்படின்னா அதாவது நல்ல காரியத்துக்காக வேண்டி பொய் சொல்லலாம்னு சொல்லிருக்காங்க. எவன் சொன்னா? திருவள்ளுவர் சொல்லிருக்காரு. அவர் சொல்லலாம். மிஸ்டர் துரை, இந்த 4 அக்ரிமெண்ட் படிச்சு பாருங்க. சரியா இருக்கு. பாத்திஸுக்கு போன் பண்ணி வந்து கையெழுத்து போட சொல்லுங்க. சரி. துரை, உங்க ஃப்ரெண்டு நாகநாதனை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, ஏதாவது வேலை கிடைச்சிட்டா? இல்லைங்க சார், ரெண்டு குழந்தைங்க, இளம் மனைவி, இவங்களை வச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்படுறான் சார். அதை கொஞ்சம் சீக்கிரமா கவனிச்சிங்கன்னா. துரை, தகுதி இல்லாதவங்களை பத்தி நீங்க அனாவசியமா சிபாரிசு செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்க ஃப்ரெண்டு விஷயமா கண்டிப்பா சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு செய்யறேன். தேங்க்ஸ். அமுதாமா. ஓ, நீங்களா? வாங்க வாங்க. ஆமா, ரொம்ப நாள் அந்த பக்கம் உங்களை காணுமே. கொஞ்சம் வேலை அதிகம். இவங்க பக்கத்து பங்களாவ குடி வந்திருக்கிறாங்க. பேர் சுகுணா, அறிமுகப்படுத்தலாம்னு அடிச்சுக்கிட்டு வந்தேன். சந்தோஷம், உட்காருங்க. இவங்க வீட்டுக்காரருக்கு டெல்லி, கல்கட்டா, பாம்பே இங்கெல்லாம் பெரிய பிசினஸ். இங்கேயும் ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும்னு தான் வந்திருக்கோம். அப்படிங்களா?
அப்ப இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்கலாம். மம்மி நம்ம குழந்தைங்களா? ஆமாங்க. பொண்ணு பேரு சாந்தி. வணக்கங்க. பையன் பேரு மோகன். வணக்கங்க. கான்வென்ட்ல படிக்கிறாங்களா? ஆமாங்க. சரி, நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஆமா, டெல்லி, கல்கத்தா, பாம்பே இங்கெல்லாம் இருந்ததா சொல்றீங்களே, எப்படி பொழுது போச்சுன்னு கேக்குறீங்களா? காலையில ஹார்ஸ் ரைடிங், போட்டிங், ஸ்விம்மிங் இல்லன்னா டென்னிஸ், இப்படியேதான். 10:30 ஆபீஸுக்கு போனார்னா 3:30 திரும்பிடுவாரு. சாயந்தரமா கார் எடுத்துக்கிட்டு ஏதாவது கிளப், ஷோ, சினிமா இல்லன்னா பார்ட்டி, ரெண்டு பேரும் ஜோடியா போவோம், ஜாலியா இருப்போம். ஏமா என்ன, எனக்கு இப்படி எல்லாம் இருக்க ஆசைதான். நான் சொல்றது இவர் கேட்டா தானே. சாந்தி, மோகன் எங்க கிளம்பிட்டீங்க? விளையாட போறோம். ஸ்கூல்ல இருந்து வந்தீங்களே, வந்து பால் கொடுத்தீங்களா? அதுக்குள்ள என்ன விளையாட்டு? ம், போல சாந்தி கொடுங்க. ம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் போல் இருக்கு. நாங்க போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரோம். வந்து இங்க காபி கூட சாப்பிடாத போறீங்களே? பரவாயில்ல, நாங்க புது கார் வாங்கியிருக்கோம். 5:30 அவர் இடத்துல வந்துருவார். நாங்க ரெண்டு பேரும் வெளியே போனோம். வரட்டுங்களா? அடிக்கடி வந்துட்டு போங்க. அதுக்கு என்ன? என்னையும் எங்க அண்ணனையும் தான் சொல்றேன். படிக்க வேண்டிய நேரத்துல படிப்பு, சாப்பிட வேண்டிய நேரத்துல சாப்பாடு, தூங்க வேண்டிய நேரத்துல தூக்கம். ஓ, டிசிப்ளின், அதாவது மிலிட்டரி கட்டுப்பாடு. கரெக்ட். அம்மா சொன்னதா கேட்டுட்டீங்களா? அதே மாதிரி தான் நடக்கணும். என்ன போயே விளையாடுங்க. சொன்ன கருத்தெல்லாம் சரிதான், ஆனா சொன்ன முறைதான் சரியில்லை. இதையே கொஞ்சம் அன்பா சொல்லியிருந்தேன்னா எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும். ஒண்ணு கேட்கலாமோ? என்ன? கோபமெல்லாம் தணிஞ்சு போச்சுன்னு. காபி? ஐயோ, பாத்தீங்களா பாத்தீங்களா, ஆபீஸ்ல இருந்து களைச்சு போய் வந்திருக்கீங்க. உங்களுக்கு காபி கூட கொடுக்காம நான் எதை எதையோ பேசிட்டு இருக்கேன். இதோ வந்துட்டேன். நீ காபி நீ சாப்பிடலையான்னு கேட்டேன். நீங்க சாப்பிடாதியா? அப்படியா? அப்ப இந்த சாக்லேட் சாப்பிடு. ஐயோ, நீங்க என்ன அது? ஐயோ, வேண்டாங்க. பிடிங்க. சந்தே, சந்தே கூப்பிடுங்களா. வந்து இப்ப யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? யாரோ ரெண்டு பொம்பளைங்க வந்திருந்தாங்க. ஏதாவது பேசினாங்களா? ஆமா, ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. சரிதான் சரிதான், விஷயம் புரிஞ்சு போச்சு. என்னங்க புரிஞ்சு போச்சு? உன் கோபத்துக்கு காரணம் என்னன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. பின்ன என்னங்க, ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி வாழறாங்க. நாம இருக்கோம். சரிதான், மறுபடியும் விஷயம் ஆரம்பிச்சாச்சா? நானும் தான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன். ரொம்ப சூடா இருக்கு. இத பாருங்க, இந்த தரித்திரம் பிடிச்ச அக்கௌண்ட் வேலையை உதறி தள்ளிட்டு சொந்தமா நாம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா நம்ம குடும்பம் எவ்வளவு விருத்தி அடையும். அமுதா, அத பத்தி நான் சிந்திக்காம இருக்க நினைச்சிட்டு இருக்கிறேன். பிசினஸ்ல அமோகமான வெற்றி கிடைக்கணும்னா அதுக்கு கையாள வேண்டிய முறைகளே வேறன்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வருமா? இப்ப ஓ வார்த்தையை மட்டும் கேட்டு ஒரு காரியத்துல இறங்குறேன்னு வச்சுக்க, அப்புறம் ஏதாவது ஏற்பட்டுட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? எங்க உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா எங்க அண்ணன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ணுங்க. உங்க அண்ணன் கூடவா? மாப்பிளே, ஹவ் ஆர் யூ? குவைட் வெல். என்ன தங்கச்சி, சாக்குமா? ஏதோ ஃபேமிலி கான்ஃபரன்ஸ் நடக்கிறோமா தெரியுது. நான் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸ். போயிட்டு அப்புறம். அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னா, இப்ப உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். உங்களுக்கு ஆயுசு 100? ஓ, 100 வேணாமா? 60 ஆசீர்வாதம் பண்ணு. 100 இருந்தா நமக்கும் தொல்லை, ஊராருக்கு கஷ்டம், எல்லாருக்கும் ட்ரபிள். ஏமாப்ளே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஏன் மாப்பிள்ளை புட்டுக்கிட்டு போறாரு? எல்லாம் வழக்கம் போலதான். இருக்கிற பணத்தை வச்சு ஒரு பிசினஸ் ஆரம்பிங்கன்னு சொன்னேன், பயப்பட்டாரு. சரி, தனியா செய்ய வேண்டாம், எங்க அண்ணன் கூட சேர்ந்தாலும் செய்யுங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னாரு? அதுதான் உங்களை பார்த்தோன்னு ஓடுறாரு. அது சரி, நம்மளோட சேர்ந்து பிசினஸ் பண்ணணும்னா லேசா இருக்கா? இந்நேரம் பிசினஸ் பண்ணிருந்தா ஒரு 10 லட்சம் 15 லட்சம் கிடைச்சிருக்குமே. பின்ன எத்தனையோ பசங்க இன்னைக்கு லட்சாதி பிரபா இருக்கான, யாரும் எல்லாம் எல்லாம் நம்மளோட சேர்ந்து பிசினஸ் பண்ண வந்தான், யாருக்கு தெரியுது? அது சரி சிஸ்டர், எனக்கு டைம் ஆயி போச்சு, நான் வரேன். அண்ணா காஃபி சாப்பிட்டு போங்கண்ணே.
காஃபின்னு ஒண்ணே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு அலெக்சாண்டர் ஹோட்டல்ல அமெரிக்கன் மில்லியனர் ஒருத்தன் வர்றோம். அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி பெருசா கொடுத்துருக்கிறேன். முடிஞ்ச உடனே கையெழுத்து போட சொல்லுவான். போடுவேன். நாளை காலம்பரை 11 மணிக்கெல்லாம் 3 லட்சம் ரூபாய் நமக்கு லாபம் வந்துடும். அது ஏன் கேட்கிற? எக்கச்சக்கமா வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதுதானே இப்ப நமக்கு இருக்கிற என்ன பர்ச காணும். இடியட், பர்சனல் செக்ரட்டரியா, 300 ரூபாய் சம்பளம். மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கா. இப்ப ஐயா வந்திருக்காரு புள்ள. எந்த ஐயா? அட மாணிக்கிட்ட ஐயா, நேற்று நீ டான்ஸ் பார்க்க வரன்னு இங்க எம்மா நேரமா காத்துக்கு நின்றாங்க. யாயா நீ சொன்னபடி வரல? டே பகிரே சார், இந்த அதிக பிரசங்க அப்புறப்படுத்தடா. சட்டம் நிறுத்தியா? என் கையில ஒண்ணு தாச்சி வச்சுக்காத. வாய முடியுது, சும்மா சும்மா அசைவு போட்டுட்டே இருக்கிறியே. ஐயா யாரும் தெரியுமா உனக்கு? சார், சுந்தரிய கூப்பிட்டு சொல்லிடு. இந்த மாதிரி உருப்படிகள் எல்லாம் வீட்டுல வச்சுக்கிட்டு தான் நான் இங்க வரமாட்டேன். அவ ஃபாரின் டூர் போனா என்ன, டான்ஸுக்காக போக போறா, எனக்கு என்ன தொலைபடணும் கண்டிப்பா. சார் சார், நீங்க பெரிய ஃபேமிலி பெரிய பிரெயின், இதெல்லாம் சிம்பிள் மேட்டர், சீரியஸா எடுத்துக் கூடாது. போய் சுந்தரி கூப்பிடாது. சுந்தரிக்கு சொத்து எவ்வளவு இருக்கு, ரொக்கம் எவ்வளவு இருக்கு, பேங்க்ல எவ்வளவு இருக்கு, இந்த வீடு எவ்வளவு தானா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட அப்பதான் லவ் பண்ணுவேன். வணக்கம். அக்கா அவங்க கிட்டதான் கால் சீட்டு வாங்கணும், அவங்க கிட்டதான் பணம் கொடுக்கணும், அப்பதான் மரியாதையா இருக்கும். அது போல நீ நடக்கணும். நீங்க வந்திருக்கீங்கன்னா நான் நேரம் வந்தேன், இல்லன்னா வேலைக்காரிய விட்டு பதில் சொல்ல சொல்லிருப்பேன். உங்களே பரவாயில்லடா. ஆமாங்க, என்ன பத்தி பத்திரிகையில விளம்பரம் நிறைய வருதுன்னு சொன்னீங்களே. எக்கச்சக்கமா, இனிமே பேப்பர்ல உன் பேர் தான் அடி வாங்க போகுது. அதுக்காக 1000 ரூபாய் ஒதுக்கிட்டது. ஏண்டா பிளாக் எல்லாம் இருந்துச்சா? ஓ, ஒரு ஆள் எதுக்கு தோண்ட சொல்லிருக்கேன் பிளாக்க. எதுக்கு? வால் போஸ்டுக்கா? ஆமா, வால் போஸ்டுக்கா. ஐயோ, பேப்பர் இருக்கடா, அதுவும் கொடுத்துரு, அதுவும் கொடுத்துரு. அட பணம் இல்ல, எங்கிட்டே இருக்கட்டும். எதுவும் வந்துடும். திரும்ப முடி பண்ணாம போட்டு பண்ண. எனக்கு எதுக்கப்பா இந்த இரவல் அலங்காரம்? சும்மாப்பா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ணிருக்கிறேன். அந்த காலத்துலதான் ஆள் பாதி ஆடபாதின்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல ஆடவா சகலமா. முத முதல்ல வேலைக்கு போறேன், உன்னை பார்த்தோன்னு அத்தனை பேர் அப்படி அசந்து நிக்க வேண்டாம். உனக்கு பால் போட்ட காபி சாப்பிட்டு பழக்கம் இல்ல, நீ என்ன செய்வா? இனிமே இந்த வீட்டுல பாலாறு ஓட போகுது, சந்தோஷம் பொங்க போகுது, ஐயா வேலைக்கு போக போறாரு. ஒரு விஷயம் என்ன? நீ எனக்காக கட்டினி 400 ரூபாய் டெபாசிட் பண்ணும். அதை நான் மாசம் மாசம் 10-10 ரூபாயை திருப்பி கொடுத்துருவேன். பணத்துடைய அருமையை தெரியலையே உனக்கு. 400 ரூபாய்க்கு 10-10 கட்ட போறியா? அப்போ 20-20 ரூபாய். அதெல்லாம் முடியாது. முத மாத சம்பளம் 250 வாங்கினதும் மொத்தமாக கொண்டாந்து கொடுத்துடணும். தங்கச்சி தெரியல. இனிமே பணத்தை பத்தி இனிமே ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. என்ன கனமா இவா? உனக்கு நல்ல காஃபியா வாங்கி தரலாம். இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்தது. நான் போயிட்டு வரேன். என்னங்க, நாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் துரை அண்ணன் தான். சாயந்தரம் நீங்க வந்ததும் ரெண்டு பேருமா போய் அமுதாவுக்கும் நன்றி சொல்லிட்டு வரல. கண்டிப்பா சொல்லணும். நீ ரெடியாரு, வந்தது அதான் முதல்வர். ஓ, அட்டுமா.